بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا السلام عليكم ورحمة الله وبركاته إسلامي ورلار தொடர்ச்சியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகக்கூடிய அந்த விஷயம் அந்த சந்தர்ப்பம் வரையை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இஸ்லாமிய ஆட்சி என்ற தலைப்பின் கீழ் அது எப்படி ஆரம்பித்தது, எந்த விதமாக அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கட்டமைத்தார்கள் என்ற அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். மதீனாவிலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய பிரதானமான ரெண்டு கோத்திரத்தினரும் பனு குறைலா, பனு கைனூக்கா, பனு நதீர் என்கிற யூத மத கிளையார்களும், இப்போ யூதர்கள் மூணு குரூப்பாகவும், அதாவது குடும்பத்தினர்கள் கோத்திரத்தினர்களாகவும், அதே மாதிரி மற்ற அரபிகள் வந்து ரெண்டு கோத்திரத்தர்களாக, ரெண்டு கூட்டங்களாக பிரிந்திருந்தார்கள். அப்போ இவர்களுக்கிடையில் அடிக்கடி சண்டைகள் வாரது, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் போரிட்டு கொள்வது, இப்படியான இந்த சந்தர்ப்பம் இப்படியே தொடர்ந்து வரும்பொழுது இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இப்படியே நாம் சண்டை பிடித்து கொண்டிருக்காமல் நமக்கு ஒரு தலைமைத்துவத்தை உண்டாக்கி அந்த கட்டுப்பாட்டின் கீழ் நாம் வாழ்வோம் என்ற ஒரு நிலைக்கு வந்தார்கள். அப்படி வந்து அவர்கள் என்ன செஞ்சார்கள், அப்துல்லாஹ் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய அந்த யூதனை அவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவரை அரசராக்குவதற்குள்ள தீர்மானத்துக்கு வந்துவிட்டார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்து அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அரபி கோத்திரங்களுக்கு இடையில் இருந்த பிணக்குகளை அவங்க தீர்த்து அவங்களுக்கிடையே ஒத்துமையாக்கி, அதே மாதிரி யூதர்களும் வந்து ஒருவருக்கு ஒரு உதவியாக இருப்போம், யாரும் எவருடனும் சண்டையிட்டு கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி யூதர்களுடைய ஒரு உடன்படிக்கையை உண்டாக்கி ஒரு எல்லாருக்கும் மத்தியில், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவருக்கும் மத்தியில் ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அப்துல்லா இப்னு சலூல் அவன் கற்பனை பண்ணியிருந்த அவனுடைய அரசாட்சி தலைமைத்துவம் அங்கு அவனுக்கு இல்லாமல் போயிட்டது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபிகள், இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற கூட்டத்தார்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்து தலைவர் நல்ல முறையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த அப்துல்லா இப்னு சலூல் போன்ற ஒரு சிலர்களும் அவர்களும் இஸ்லாத்துக்கு வருவதாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வெளிரங்கத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய மனதுக்குள்ளே சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த முஸ்லீம்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினரையும் பழி வாங்க வேண்டும் அப்படி என்ற ஒரு வைராக்கியத்தோடு வெளியிலே முஸ்லீம்களாக காட்டிக்கொண்டு உள்ரங்கத்திலே சதி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மதீனாவில், ஆனால் நேரடியாக யாரும் எந்த குழப்பத்தையும் உண்டு பண்ண முடியாது, என்ன
எல்லோருக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை போடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் யாரும் நேரடியாக அந்த உடன்படிக்கையை முறித்த குற்றச்சாட்டு பழி தமக்கு வந்துவிடும் என்ற காரணத்தினால் எந்த வகுப்பினரும் எந்த விதமான நேரடி குழப்பங்களும் பண்ணாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த முனாஃபிக் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது நீங்கள் எழுதிக்க பாருங்கள், முக்மின் என்றால் விசுவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையில் ஈமான் கொண்டு மனசால விசுவாசம் கொண்டு இஸ்லாத்தில் இணைந்தவர்கள், அவர்தான் முஃமின். காஃபிர் அண்டா இஸ்லாத்துக்கு வரல, அவங்க நிராகரித்து, அதாவது அல்லாவையும் ரசூலையும் நிராகரித்தவர்கள். அப்போது முஃமின் காஃபிர் என்பது தெளிவு. முனாஃபிக் என்ற மூணாவது கூட்டம் வந்து அது வந்து நயவஞ்சகர்கள். எப்படின்னு சொன்னால் வெளியில் அவங்க முஃமின்களாக காட்டிக்கொள்வார்கள், ஆனால் உள்ரங்கத்தில் அவங்க மூமின்களுக்கு எதிரிகளாக இருந்தார்கள். மூமின்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டி மூமின்களை கவிழ்க்க வழி சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே இது இந்த விதமாக இருந்தாலும் அவர்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவசரமாக அவர்கள் எதிர்பார்த்த விதமாக அமையவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்படியாக அவர்களுடைய ஆட்சி நல்ல முறையில் கொண்டு வந்தார்கள். அதனால் என்ன நடந்துச்சு, மதீனாவில் சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவியது. அதாவது சண்டையும் சச்சரவும் குழப்பங்களும் இருந்த ஒரு இடத்துல இப்போ எல்லோரும் நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒற்றுமையோடு வாழக்கூடிய சூழ்நிலை வந்தது. இஸ்லாம் மதீனாவில் வலுவானது, உறுதியானது. ஹிஜ்ரத்தின் முதல் வருடம் ஜும்ஆவும். அப்போ ஜும்ஆ கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி முதலாம் வருடம். பாங்கு இக்காமத்து மார்க்க சட்ட விதியாக ஆக்கப்பட்டது ஹிஜ்ரி முதலாம் வருடத்தில். அப்போ அது வரைக்கும் கிட்டத்தட்ட 13 வருஷம் நபித்துவம் கழித்து 13 வருஷம் ஜும்மா கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை, பாங்கி காமத்தும் கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை. ஹிஜிரி 2வது வருடம் ரமலானில் நோன்பும் சதகத்துல் ஃபித்ராவும் ஏழை வரியான ஜகாத்தும் கடமையாக்கப்பட்டது. அப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜிரி 2வது வருஷம். அதே மாதிரி சதகத்துல் ஃபித்ரா இருக்குல்ல, அந்த சதகத்துல் ஃபித்ர் வந்து அது கடமையாக்கப்பட்டதும் ஹிஜ்ரி 2. அதே மாதிரி ஜகாத்து, இஸ்லாத்தின் 3வது கடமையாகிய ஜகாத்தும் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2. உலுஹியாவும் பெருநாள் தொழுகையும் இஸ்லாத்தின் சரியத்தில் அமலுக்கு வந்தது. அப்போ உலுஹியா, அதாவது நாம் பக்ரீத்தில் உலுஹியா கொடுக்குறோம் இல்லை, அந்த உலுஹியாவும் பெருநாள் தொழுகையும் அந்த ஹிஜ்ரி 2 தான் நடைமுறைக்கு வந்தது. மதீனா வந்தடைந்து 16 மாதங்களுக்கு பின்னர், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து 16 மாதங்களுக்கு பிறகுதான் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னால் பைத்துல் முகத்திஸ் நோக்கித்தான், கிப்லாவாக பைத்துல் முகத்திஸ் நோக்கித்தான் அதுவரையிலும் தொழுது கொண்டது. இப்போ நாம் என்ன செய்கிறோம், இப்போ கிப்லாவாக நாம் காபத்துல்லாஹை முன்னோக்குகிறோம். ஆனால் ஆரம்பத்தில் முதல் 16 மாதங்களிலும் பைத்துல் முகத்திஸ் நோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நேரம் நினைப்பாங்களாம், காபத்துல்லாவை பார்த்து தொழுகிறதுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி என்று அவங்க ஒரே மனசுக்குள் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அப்படி இருந்து கொண்டே இருந்தது. இந்த 16 மாதங்கள் ஆனதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், என்னது, நீங்கள் காபத்துல்லாவை முன்னோக்கி கிப்லாவாக முன்னோக்கி தொழுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் பொருந்தக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த திசையை நோக்கி தொழுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் கூட ஒரு சிலாகித்து அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களால் கட்டப்பட்ட அந்த கஅபா, புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த கஅபாவை கிப்லாவாக முன்னோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இப்படியாக மஸ்ஜிது நபவி, அதாவது அங்கே கட்டப்பட்ட மஸ்ஜிது, மதீனாவில் கட்டப்பட்ட மஸ்ஜிது நபவி என்ற அந்த பள்ளிவாசலில் இருந்து தான் இந்த எல்லா விதமான ஆட்சிகளையும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவம், அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் அதை செய்ததும், அதே போன்று மக்களை நல்வழிப்படுத்தியது, மக்களுக்கு தேவையான விஷயங்களை கவனித்தது, பொதுவாக சொல்வதென்று சொன்னால் ஒரு அரசாட்சியில், என்னென்ன விஷயங்கள் பொதுமக்களுக்காக எடுக்கப்பட வேணுமோ அதெல்லாம் சிறப்பான முறையில் சரியான அமைப்பில் மஸ்ஜிது நபவியை ஒரு தலைமையகமாக கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆட்சியை நடத்தினார்கள். அப்பொழுது அந்த மதீனாவிலே நல்ல விருத்தி ஏற்பட்டது.
அதாவது நல்ல அபிவிருத்தி ஏற்பட்டது, நீதி நேர்மை அமலுக்கு வந்தது. அப்போ நீதி நேர்மை என்றால் என்னன்றே தெரியாமல் அந்த மக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நீதி நேர்மையை நல்ல முறையில் பதித்தார்கள், அமல் நடத்தினார்கள். ஒருவருக்கொருவர் அன்பாகவும் பாசமாகவும் வாழும் அமைப்பு மதீனாவுக்கு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அப்போ மதீனாவில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு கொண்டிருந்தவங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் பாசமும் பிரியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சூழ்நிலவம் மாறியதுக்கு பிறகு அங்கே மதீனாவில் ஒரு புதுமையான ஒரு மறுமலர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லோருக்கும் விளங்கக்கூடியதாக அமைந்தது. குடும்ப வாழ்வில் ஒற்றுமையும் அனாதை ஆதரவற்றோரையும் அரவணைத்து வாழும் மகிழ்ச்சியான வாழ்வும் மக்களுக்கு கிடைத்தது. கொடுக்கல் வாங்கல் இலகுவாகியது. கொலை, கொள்ளை, சூதாட்டம், மது அருந்துதல், விபச்சாரம், வட்டித்தொழில், திருட்டு, சதி, மோசடி செய்தல் இவைகள் யாவும் சட்ட விரோத செயல்களாக அமலுக்கு வந்தன. அப்போ ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பு மதீனாவுடைய சூழ்நிலையும் பொதுவாக அரபு நாடு எல்லாத்திலே சூழ்நிலையும் இந்த சொல்லப்பட்ட இந்த மோசமான செயல்கள், அதாவது கொலை, கொள்ளை, சூதாட்டம், மது அருந்துதல், விபச்சாரம், வட்டி, தொழில், திருட்டு, சூதாட்டம், மது அருந்துதல், விபச்சாரம், வட்டி, தொழில், திருட்டு, சதி, மோசடி, இந்த இதெல்லாம் தலைவிரித்தாடி கொண்டிருந்த அரபு நாட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்படியாக மக்களை சீர்திருத்தத்துக்கு கொண்டு வந்து நல்ல மன, அதாவது வெறுமனே வெளி அளவில் ஏதோ ஒரு பெரிய ஒரு வணக்கவாளி மாதிரி மக்களுக்கு காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு உடைகளையோ அப்படியான அமைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து உள்ளத்தில் மாற்றத்தை உண்டாக்கினாங்க. வக்கிரமான புத்தியாக இருந்த அவர்கள் அந்த மக்கள் அவர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல அன்பு பாச பிணைப்புகளை உருவாக்கினாங்க. உருவாக்கி அதன் மூலமாகத்தான் இந்த தீமையான எல்லா செயல்களையும் அந்த சமூக அமைப்பிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி சட்டவிரோதமாக இந்த செயல்கள் அறிவிக்கப்பட்டு மக்களை இந்த இப்படியான தவறான செயல்கள் ஈடுபடாமல் தடுக்கப்பட்டார்கள். இதனை மீறி நடப்பவர்களுக்கு குற்றமீறல் தண்டனையும் வழங்கப்பட்டது. போர்க்கால சூழ்நிலையில் மனிதநேயத்துடன் நடந்து கொண்டார்கள். போர்க்கால சூழ்நிலை சொல்லும்பொழுது ஒரு இடத்துல போர் நடக்கும் பொழுது சாதாரண காலங்களை விட ஒவ்வொரு காரியங்களும் கொஞ்சம் விரைவாகவும் அவசரமாகவும் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக ஒவ்வொரு விஷயங்கள் செய்வார்கள். அதே அடிப்படையில் தான் மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஆரம்பத்தில் இந்த ஆட்சி அமைப்பை உருவாக்குற விஷயத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டாங்க. அதே போல் போர்க்கால சூழ்நிலையில் இன்னொரு விஷயம் அதில் நாங்கள் பார்க்கணும். ஏதாவது போர்கள் நடக்கும் பொழுது அங்கே அது மனிதநேயத்தோடு சம்பந்தப்பட்ட முடிந்தளவு சமாதான அமைப்பில் அதை எதிர்பார்ப்பாங்க. அப்படி வராத கட்டத்தில் தான் அந்த யுத்தம் போர் நடக்கிறென்றாலும் அப்படித்தான் நடக்கும். அதே நேரத்தில் அந்த போர் நடக்கும் பொழுது பெண்களை வதை செய்வதோ, பெண் சிசுக்களை கொலை செய்வதோ, அல்லது இப்போ மோசமான முறையில் நடத்தப்படுவதோ, அதே மாதிரி அந்த போருக்கு சம்பந்தப்பு இல்லாதவங்க வயதாளிகள் இவங்களுக்கு அநியாயம் செய்வதோ, சிறு குழந்தைகளுக்கு அநியாயம் செய்வதோ, இப்படி எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல முறையில் நேர்மையான முறையில் தான் ஒரு யுத்தம் அப்படி இருந்தாலும் கூட அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சஹாபாக்களுக்கு பழக்கி கொடுத்தார்கள். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் விசேஷமாக பெண்களை பொறுத்தவரையில் எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் இருந்த அந்த பெண்களை ஒரு நல்ல ஒரு தாயாக, சகோதரியாக, மனைவியாக, அதே மாதிரி மகளாக, பாட்டியாக, எல்லா சூழ்நிலையும் அவரவர்களுடைய தராதரத்துக்கு ஏற்ப அந்த அதுக்குரியவர்களுக்குரிய மரியாதை சரியான முறையில் வழங்கப்பட்டது. அதே போன்று பெண்களுக்குரிய சொத்துரிமை, வாரிசுரிமை, இந்த சட்டங்கள் இதுகெல்லாம் இந்த மதீனா நகரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலிருந்தே படிப்படிப்படியாக கொண்டு வந்த சீர்திருத்தங்கள், அவர்களுடைய ஆட்சியின் முதல் கட்ட அமைப்புகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயத்தை நாம் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ஹபீபல்லாஹ். தவஸ்ஸல்னா
பிபிஸ்மில்லாஹ் வபில் ஹாதி ரசூலில்லாஹ் وَكُلِّ مُجَاهِدٍ لِلَّهِ وَأَهْلِ الْبَدْرِ يَا اللَّهِ إِلَٰهِي سَلِّمِ الْأُمَّةِ مِنَ الْآفَاتِ وَالنِّقْمَةِ وَمِنْ هَمٍّ وَمِنْ غُمَّةِ بِأَهْلِ الْبَدْرِ يَا اللَّهِ Salatullah, salamullah, alayka ya Rasulullah. Salatullah, salamullah, alayka ya Habiballah.